சீரம் எல்லாத்துக்குமே நம்ம பேசுகிறோம். அதாவது பிரதமரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ட்விட்டர் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறவர். எல்லாருக்கும் பிறந்தநாள் வாழ்த்து முதற்கொண்டு பல விஷயங்கள் பேசுகிறார். யூஎஸ் காங்கிரஸில் போய் பேசுகிறாரு. கிட்டத்தட்ட 85-90 நாள் ஆகிடுச்சு. ஒரு 20 நிமிஷம் ஸ்பீச்சில் ஒரு 30 வினாடிகள், நான் மிஞ்சி போனால் ஒரு 3 நிமிஷம் பேசியிருக்கலாம். எதனா கண்டிக்கிறோம், நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாருன்னா ஏன் பிரதமர் அதுக்கு பதில் சொல்லக்கூடாது? ஏன்னா நேஷ்னல் ஷேம்னா இதை திருப்பி திருப்பி பேசுகிறோம். நேஷ்னல் ஷேம்னு வரும்போது பிரைம் மினிஸ்டர் இதை பேச வேண்டிய அவசியம் இருக்குல்ல? ரொம்ப செலக்டிவாக தான் பேசுகிறாரா? இதை அவர் பேசியிருந்தால் முடிஞ்சு போச்சே. அன்றைக்கே அவர் அமித்ஷா செய்ய வேண்டிய விஷயத்தை அவசியம் தான். இவ்வளோ தூரம் அரசியல் ஆக்கியிருக்க மாட்டாங்களே எதிர்கட்சிகளும் கூட. வணக்கம். உங்களுக்கு வந்து உங்களோட நோக்கம் என்ன? மணிப்பூரில் நிலைமை நார்மலாக இருக்கணுன்ற எண்ணமா எதிர்கட்சிகளுக்கு, இல்லை அதில் என்ன நடந்ததுன்னு உண்மையாக தெரிஞ்சுக்கணுன்ற எண்ணமா? உங்கள் நோக்கம் என்ன? அங்கே இருக்க அங்கே வந்து திரு அமித்ஷா அவர்கள் 3 முறை அங்கே ஹேண்ட்ஸ் ஆனாக மணிப்பூரில் என்ன நடக்குதுன்னு அவர் பார்த்துட்ருக்கிறவர், அதை ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கிறவர். ஒரு ஹோம் மினிஸ்டர், அவருடைய துறையை சார்ந்தவர். உங்களுக்கு உண்மையிலேயே மணிப்பூரில் என்ன நடந்தது என்ற அக்கறை இருந்தால் அது யார் உங்களுக்கு பேசினா என்ன? நீங்கள் பிரதமர் பேசுவது இதை நீங்கள் செய்கிற அரசியல் தானே தவிர யார் பச்சாதாமமோ எது எந்த ஒரு பாத்தும் நிச்சயமாக இல்லை. நீங்கள் கேட்ட மாதிரி ராஜஸ்தான் 2022 நேஷ்னல் கிரைம் பியூரோ ரெக்கார்ட்ஸில் லார்ஜஸ்ட் ரேப் இன் இந்தியா ராஜஸ்தான். இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மினிஸ்டர், அவர் வந்து வெறும் எம்எல்ஏ கிடையாது, அவர் மினிஸ்டர், பார்ட் ஆஃப் மிஸ்டர் கெலாத் கேபினட். இப்போ வேணால் நீங்கள் அவரை பயந்து தூக்கியிருக்கலாம். ஆனால் அவர் சொன்னாரே, நம்ம ஊரில் இருக்கிற பெண்களை நம்ம முதல்ல பாதுகாப்போம், நம்ம வந்து ஏன் மணிப்பூரை பற்றி பேசுகிறோன்னு. அதோட வெக்கம் என்ன வேண்டும் இருக்குது? உங்களுடைய மாநிலத்தில் ஒரு அமைச்சர் சொல்கிறாரு, ஒரு ரெட் டைரியை இப்போ காட்டுறாரு. இந்த ரெட் டைரியில் என்னெல்லாம் ஊழல் இருக்குதுன்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் இன்றைக்கி அவர் அசம்பிளி உள்ளே விட மாட்டேங்கிறீங்க. சரி, இது ஜனநாயகத்தை பாருங்கள். இங்கே வந்து ஹோம் மினிஸ்டர் ரெடியாக இருக்கார், உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வந்து பாராளுமன்றத்தில் கேளுங்கன்னு. ஏன் இதே காங்கிரஸ் வெஸ்ட் பெங்காலில் 2019 அசம்பிளி எலெக்ஷனில் 39 பெண்கள் ரேப் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பெண்கள் அசாமுக்கு ஓடினாங்க. இப்போ நடந்து முடிந்த கார்பரேஷன் எலெக்ஷனில் 20-22 உயிர்கள் போச்சு. இதெல்லாம் நம்ம உயிர்கள் இல்லையா? இதெல்லாம் அதை யாருமே ஒரு பொறுப்பேற்க கூடாதா? பிருந்தாக்கார சொல்கிறாங்களே வெஸ்ட் பெங்காலில் ஜனநாயகம் இல்லை, அது ஒரு ஆட்டோக்ராட்டிக்னு. இவங்க கேட்டால் நாங்கள்லாம் இந்தியா, INDIA ஒரு ஒரு பேச்சு வேறு. இதெல்லாம் கேலி கூத்துங்க. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய நாடகம். மணிப்பூரில் நடந்தது நிச்சயமாக அதோடைய மூல காரணம் என்ன? ஒரு ஹைகோர்ட்டோட சஜஷன். அந்த சஜஷனில் வந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அதை வந்து ஒரு இனப்படுகொலையாக சித்தரிப்பதும், அதை வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை மட்டும் ஒடுக்குவதாக நினைப்பதும், அல்லது அப்படி ஒரு சித்தர் பேசுவது, இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க அப்பட்டமான அரசியல். ரைட், அப்பட்டமான அரசியலாகவே இருந்தாலும் அவர் ஒரு விஷயம் சொல்றாரு. May 3 ஒரு இன்சிடென்ட் நடக்குது. May 4 ஒரு இன்சிடென்ட் நடக்குது. ஆமாங்க. அது வந்து இப்போ இன்னைக்கு வந்து விஷுவலாக பார்த்ததுக்கு அப்புறம், இன்ஃபேக்ட் அன்னைக்கு வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அது ரிப்போர்ட் ஆயிருக்கு கிரைம். இன்னைக்கு அது பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு விஷுவலாக பார்க்கும்போது நாடே கொந்தளிக்குது. May 4 ரிப்போர்ட் ஆன கிரைமுக்கு பாஜக அரசு கைது எப்போ பண்ணுறாங்க, என்னைக்கு நடந்திருக்கு, போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து நடக்கலை. ஒருவேளை அன்றே May 5 அரெஸ்ட் பண்ணியிருந்தா இந்த கிரெடிபிலிட்டி, இந்த இது அவங்க கொடுத்துருப்பாங்க, ஒரு நம்பிக்கை தன்மை வந்திருக்குல்ல. இல்லை இல்லை, May 4 நடந்தது. May 18 0 FIR தாக்கல் பண்ணப்பட்டது. ஏன்னா எந்த லொக்கேஷனில் வேணால் யூனோ 0 FIR FIR ஜூரிடிக்ஷனில் தாக்கல் பயணுன்ற அவசியம் இல்லை. அந்த 18, ஏன்னா ஆட்கள் யாருன்னு தெரியாத போது 0 FIR ஆல்ரெடி ஃபைல் பண்ண விட்டது. July 6 வரைக்கும் அங்கே வந்து இன்டர்நெட் சர்வீசஸ் இல்லை. July 6 தான் கோர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் படி திருப்பி இன்டர்நெட் சர்வீசஸ் ரெசியூம் ஆகுது. ஆனால் இதில் நீங்கள் முக்கியமான யோசிக்க வேண்டிய பாயிண்ட்டு, July 6 அந்த இன்டர்நெட் சர்வீசஸ் வந்த உடனேயே இந்த வீடியோ ஏங்க வரல? ஏங்க July 19 வருது? மறுநாள் பார்லிமெண்ட் எலெக்ஷன், பார்லிமெண்ட் செஷன் கூடுறதுக்கு முன்னாடி அந்த 10 ஏன் இந்த வீடியோ வரல? ஸோ இதில் என்ன காரணம் இருக்குது? வந்து கொந்தளிப்பது வந்து எப்போ வேணால் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டுருக்கலாம். இப்போ நான் அதை வைத்து கொண்டிருந்தால், யாராவது வைத்து கொண்டிருந்தால், அந்த எப்படா இன்டர்நெட் சர்வீசஸ் வெளில வரும், எப்படா அதை மக்களுக்கு கொடுக்கணும்னு தான் இருப்பான். July 6 July 19 வரைக்கும் அதை வெளியில் விடாததுக்கு காரணம் என்ன? உங்களுக்கு உள்நோக்கம் இருக்குது. நீங்கள் வந்து அந்த அங்கே இருக்கக்கூடிய வன்முறையை உண்மையாக நீங்கள் வந்து பாவப்படலை, நீங்கள் வந்து அதெல்லாம் இது படலை. மணிப்பூரில் இன்னொரு விஷயமும் ஒன்று, ராகுல் காந்தி போயிட்டு வந்தார். நம்ம மணிப்பூர் ராகுல் காந்தி அவர் மாநிலத்தை தவிர எல்லா மாநிலத்துக்கும் போவாருங்க. அவர் ராஜஸ்தானில் போய் அவரோட அசாம் கெலாட்டுக்கு, மிஸ்டர் கெலாட்டுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க சொல்லுங்கள். ஒரு மினிஸ்டர் சொல்கிறாரு, ராகுல் காந்தியே அங்கே போக மாட்டேங்கிறாரு.
அங்கே அவர் போகணும், அதுக்கப்புறம் தான் அவர் வந்து மணிப்பூருக்கு வரணும். மணிப்பூரில் சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க, மணிப்பூரில் எல்லாரும் இருக்காங்க, ஹேண்டில் பண்ணுவாங்க. இந்த பத்து நாளைக்கு ஏன் இந்த வீடியோ வரலன்றதுக்கு யாராவது பதில் சொல்ல சொல்லுங்க. அது ஏன் பத்தொன்பதாம் தேதி வந்து சொல்ல சொல்லுங்க. மணிப்பூர் சிஎம் ஏதாவது ஹேண்டில் பண்ணியிருந்தாருன்னா இது 90 நாளாக கலவரம் நடக்குமாங்க. மத்திய அரசாங்கன்னு ஒன்று வேடிக்கை பார்க்குது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், மரியாதைக்குரிய திரு அட்டல் பிஹாரி இராணுவத்தை அனுப்பினாருங்க. எவ்வளோ பெரிய இராணுவங்க, உலகத்தில் இரண்டாவது பெரிய இராணுவம், வெறும் 35 லட்சம் வாழ்கிற மக்கள் வாழ்கிற ஒரு பூமியில் உங்களால் கலவரத்தை அடக்க முடியலன்னா இராணுவத்தினுடைய கைகளை கட்டியது யார்? ஒரே ஒரு பாயிண்ட், இதே ஸ்ரீலங்காவில் நம் பெண்களை, தமிழ் பெண்களை இதே மாதிரி நடத்திய போது அவர்களுக்கு என்ன காங்கிரஸ் என்ன வந்து என்ன மாதிரி உதவி பண்ணாங்க? எல்லாரும் போய் அந்த ராஜபக்சே கிட்ட கை கூக்கி கை குலுக்கி சிரிச்சு போட்டோ எடுத்தாங்களே அந்த தொப்புள்குடி பெண்களுக்கு. என்ன அவங்களுக்கு இதை விடுங்க, இவர் வந்து மணிப்பூரை பத்தி சொல்றாரு. 60 வருஷம் காஷ்மீர்ல, 60 வருஷம் காஷ்மீர்ல உங்களால என்னங்க பண்ண முடிஞ்சது? 10 வருஷம் யூபி அரசாங்கத்தில் மிஸ்டர் மன்மோகன் சிங் காஷ்மீர் கூட போக முடியாத நிலைமை இருந்தது. நீங்க காஷ்மீர் நம்ம நாட்டில் தானே இருந்துச்சு, ஏன் உங்க பிரதமர் போல? ஏன் அன்னைக்கு இருக்கிற பிரதமர் வந்து காஷ்மீர்ல போய் அதை நின்று பார்க்க முடியல? இன்னைக்கு அங்க போய் ஏன் இப்ப ஜாலியா இன்னைக்கு பிரதமர்லாம் ஜாலியா இன்னைக்கு ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி எல்லாம் ஐஸ் எடுத்து அடிச்சு ஜாலியா விளையாடுறாங்களே, ஏன் உங்க ஆட்சியில பண்ண முடியல சார்? அப்போ இதெல்லாம் வந்து ஒரு இது வந்தா வருத்தக்கூடிய விஷயம். இதை வந்து பாலிடிக் பண்றது தான் வருத்தமான மணிப்பூர் இஷ்யூ பாலிடிசைஸ் பண்றாங்க கட்சிகள். சீராம் அவர் அறிக்கை குற்றச்சாட்டு கேள்வியே இல்லை, அவரே கேள்வியா திருப்புறவங்க கிட்ட பதில் சொல்லலாம். முதல் பாயிண்ட் வந்து அவர் வந்து ராகுல் காந்தி வந்து இந்தியாவை பற்றி எங்கே தவறாக பேசினார்ன்னு சொன்னார். அவர் யுனைடெட் கிங்டம் போயினார், அங்கே இங்கே இந்தியாவில் டெமோக்ரஸி இல்லைன்னு சொன்னார். இங்கே ஜனநாயகம் இல்லைன்னு சொல்கிறாரு. ரைட்டு, எங்கே பேசுகிறார், எங்கேயும் பேசலைன்னு சொன்னார். ரைட், அதுக்கான வார்த்தை அமெரிக்காலையும் போனாங்க, அமெரிக்காவில் சொல்லி அங்கே ஒரு இந்தியர் வந்து எந்திரிச்சு ரொம்ப அழகாக பாடம் எடுத்தார் ராகுல் காந்திக்கு. நீங்கள் வந்து ஒரு பாரம்பரியத்தை இதுலேருந்து வரீங்க, நீங்கள் நம் நாட்டை பற்றியே இப்படி பேசலாமான்னு ஒரு அழகான பாடம் வந்து எல்லாருக்கும் அவரும் எடுத்தார். அது ஒன்று. பஞ்சாபில் 10,000 சீக்கியர்களை விரட்டி விரட்டி டெல்லியில் சாக அடிச்சுட்டு ஒரு ஆலமரம் விழுந்தால் இதெல்லாம் நடப்பது சகஜம்னு பேசினவங்க இன்றைக்கி பாடம் எடுக்கிறாங்க. இதே குஜராத் ரயட்ஸில் பிரதமர் மோடி அவர்கள் ரெக்கார்டில் இருக்கார். திக்விஜய் சிங்குக்கு ஃபோன் பண்ணி ஹெல்ப் கேட்டார் ராஜஸ்தான். அன்றைக்கி அவர் ராஜஸ்தான் சீஃப் மினிஸ்டராக போலீஸை அனுப்புங்கள், எங்களுக்கு இங்கே வேணும்னு அனுப்பினாரா திரு திக்விஜய் சிங்? ஏன்னா இவர்கள்லாம் ரத்தத்தில் அதை அனுபவிப்பவர்கள். ரத்தத்தை பார்த்து புரிஞ்சுக்கோடி அமெரிக்காவில் இதே மோடி ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாரு, அதற்கான பதில் அவர் எதிர்பார்க்கல, அவர் அந்த இடத்துல ஜேக்காராரு, அதற்கான பதில் இல்லாமல் போறாருன்னு சொல்லும் போது ஒரு எத்தனை பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திருக்காங்கன்ற முதல் கேள்வி அங்கே வச்சாங்க. ரெண்டாவது கேள்வி, அப்படி ஒரு இன்டர்நேஷனல் ஃபோரம்ல கேட்கும் போது அது தயாரா இல்லையா மோடி அப்படின்ற குற்றச்சாட்டு வந்து ஆல்ரெடி அதை எப்படி இனப்படுக்கலைன்னு அவங்க யாருங்க கேள்வி கேட்கலாம்? அவங்க அதுக்கு அவர் கேட்ட கேள்வி ஒன்றும் ஜர்க்கெல்லாம் ஆகலை. அது ஒரு இனப்படுகொலையான அவர்களாக முடிவெடுத்து அவர்கள் இந்த பல பிபிசியை வாங்கியவர்கள், பிபிசியோட தொலைக்கு அவர்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்பவர்கள், அந்த ஜார்ஜ் சுரஸ் என்று இருக்கிறாரு, அவர் வந்து இந்தியாவை எதிர்க்க அவர்களுடைய நட்புரையாடல்வர்கள், சைனாவுடன் கைகோர்த்து சிரிப்பவர்கள், இவங்கள்லாம் சேர்ந்து கேட்குற கேள்வி தானே அது? அதனால் எப்படி ஒத்துக்க முடியும் அது இனப்படுகொலைன்னு? இவன் யாரும் நம்மளை கேட்கறதுக்கு ஊசி நமக்கு இங்கே இந்தியாவில் அவர்களாக டிசைட் பண்ணது எப்படின்றதான் என்னுடைய பார்வை. அன்னைக்கு இதுதான் நாங்கள் திருப்பி சொல்கிறோம். என் மணிப்பூரில் நடந்ததை யாரும் இங்கே ஹைட் பண்ணலங்க. உங்களோட செலக்டிவ் பைனாகுலரை வைத்துக்கொண்டு எதிர்கட்சிகள், செலக்டிவ் பைனாகுலர் எதிர்கட்சிகளை ஆதரிப்பவர்களும் சரி, வெறும் மோடி இல்லை வெறும் பாஜக மாநிலத்தை மட்டும் நல்லா ஜூம் பண்ணி பார்க்குறீங்களே, தயவுசெய்து ராஜஸ்தானை பாருங்க. மடைமாற்றம்லாம் இல்லை, தயவுசெய்து ராஜஸ்தானில் பாருங்க, அங்கேயும் பெண்கள் கஷ்டப்படுறாங்க. வெஸ்ட் பெங்காலில் பாருங்க, 39 பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள், சிறு பெண்கள்லாம் அடித்து விரைக்கப்பட்டார்கள். அவங்களையும் கொஞ்சம் தயவுசெய்து பார்த்து இந்தியன் பெருமையை பேசுங்க, மம்தாவின் பெருமையை பேசுங்கன்னு தான் சொல்கிறோம். இங்கே வந்து எல்லாருக்கும் ஒரே நீதி, எல்லாருக்கும் ஒரே பின்தங்கிய மாநிலமாகவே வைத்து 80 வருஷம் பாஜக மத்தியில் ஆட்சி டெவலப்மெண்ட் எல்லாம் எடுத்துன்னு வந்ததும் இங்க பிடிக்காம இந்த ஒரு விஷயத்தை வைத்து பிரதமர் மேல் எப்படியெல்லாம் அவரை தூற்ற வேண்டுமோ அதெல்லாம் செய்யறாங்க. இது இப்படி புரிஞ்சுக்கிறேன் நான், அதாவது 2014 2023 மத்தியில் பாஜக ஆட்சி, அப்படி இருந்தும் இந்த கலவரங்கள் தொடர்கிறது அப்படின்றது ஒரு விஷயமா இருக்கு. அதை தாண்டி சமீபத்தில் கர்நாடகா தேர்தலில் ஒரு பெரிய ஜால்ட்,
அதற்கப்புறமா மூணு மாநில தேர்தல் என்ன ஜோல்ட் பெரிய ஜோல்ட் கிட்டத்தட்ட தேர்தலில் வந்து தோல்வி அதாவது தோல்வி தோல்வியை ஒத்துக்கிறோம் 38% வாக்கு வாங்கி எங்கேயும் அந்த பாஜகவுக்கு போல இல்லை 38% அங்கே உண்டு கொஞ்சம் இருங்க ஒரு ஒரு பார்ட்டியோட 5% ஓட்டு காங்கிரஸுக்கு போனதுனால வந்த வெற்றியாளர் ஆட்சி யாருன்றதை நம்ம பேசுறோம் நீங்க நீங்க சதவீதத்துல சொல்றீங்க நான் ஒரு கேள்வி கேக்குறேன் சரி நான் ஒரு கேள்வி கேக்குறேன் தோல்வின்றது மாற்று கருத்து இல்ல ஆனா 38% கர்நாடகால சார் நான் வரேன் ரைட் ரைட் நீங்க சொல்ற மாதிரி இருக்குன்னு வெச்சுப்போம் இப்போ தோல்வி கர்நாடகாவில் தோல்வி அதே தொடர்ந்து பாத்தீங்கன்னா அனைத்து கட்சிகளும் கூடாது இது நவகிரகங்க போல திரும்பி இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் ஒரு மீட்டிங் முடிஞ்சு ரெண்டாவது மீட்டிங் முடிஞ்சு நீங்க பேரும் வச்சாச்சு INDIA வச்சாச்சு நாங்க காமனா அஜெண்டா நோக்கி நகரம் சொல்ல இந்த நேரத்தில் மணிப்பூர் கலவரம் கையில் எடுக்கப்பட்டிருக்கு இப்போ தொடர்ந்து கடந்த ஒரு 3 மாதங்களாக ஒரு ஏதோ ஒரு விதத்தில் பாஜக ஆளுகின்ற பாஜக ஒரு கார்னர் இருந்துகிட்டே இருக்கா நிச்சயமா இல்லைங்க இன்னைக்கு பஞ்சாபோட லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் காங்கிரஸ் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் சொல்லியிருக்காரு இந்த ஆம் ஆத்மிக்கு என்ன என்ன காரணத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க பஞ்சாப் மக்கள் தவிக்கிறாங்க பஞ்சாப் மக்கள் வந்து கொடூரத்தில் இருக்காங்க அவங்க எப்படா இந்த இந்த ஆட்சியை விட்டு நம்ம வெளில போகிறோம் அப்படின்னு இருக்காங்கன்ற காங்கிரஸ் ஆப்போட இந்த காங்கிரஸ் சேர்ந்துருக்காங்களேன்னு வருத்தப்படுறாரு வேற யாரும் இல்லை காங்கிரஸோட லீடர் ஆஃப் த ஆப்போசிஷன் பிருந்தா கரத் அவர்கள் இது வந்து ஒரு ஒரு கொடூரமான ஆட்சின்றாங்க யார திரு மம்தா பானர்ஜி அவர்களை இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் பாஜகவுக்கு ஒரு மிரட்டலை கொடுத்து இங்கே பயந்துட போகிறாங்களே இதெல்லாம் சுயநல கூட்டங்க அவங்கவுங்களுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிறதுக்கும் அவங்களுடைய எதிர்காலத்தை வந்து இடிக்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கும் பண்ணுற வேலை ஒரு 3 மாதம் முன்னாடி பார்த்தீங்கன்னா பாஜக வந்து கிட்டத்தட்ட 300 தொகுதிகள் 330 தொகுதி பாஜக தனித்து வெற்றி பெறும்னு சொல்லிட்டு இருந்த காலகட்டம் இன்னைக்கு தேடி தேடி மைக்ரோஸ்கோப்பில் என்டிஏவை ரிவைவ் பண்ணுறாங்க இன்னைக்கு யார் யாருக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறது இவங்களெல்லாம் கடந்த ஒரு 3 வருடங்களாக அவங்க பெருசாக ஏன் செய்யக்கூடாதா அது என்ன தவறு இந்த பக்கம் INDIA வந்து செய்யுங்க நீங்களும் செய்யுங்க பாஜகவும் இருக்குங்க கூட்டணியை விரிவுபடுத்துவதும் கூட்டணியை சுருக்குவதும் அந்தந்த என்டிஏ அந்தந்த கூட்டணியோட என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு என்டிஏல தலைவர் யாருங்க அந்த அந்த என்டிஏ கூட்டத்துக்கு எந்த கட்சி தலைமை பாஜக இன்னைக்கு உங்க INDIAல எந்த கட்சி தலைமை யாரும் கிடையாது எல்லாரும் எல்லாரும் தலைவர்கள் எல்லாரும் பிரைம் மினிஸ்டர்கள் இது எப்படி இது எங்க போகணும் ஒரே ஒரே வண்டியில ஒரு குதிரை இருக்கணுங்க ஒரே வண்டியில 9000 குதிரை பிரிச்சுன்னு போச்சுன்னு 2004 UPA 10 மாதிரி தான் ஆகும் நீங்க UPA 10 வரீங்க அப்படியே 2004 கூப்பிடல இன்னைக்கு மட்டும் INDIA இந்தியான்னு கூப்பிட்டுக்கிறீங்க ஊப்பான் தானே கூப்பிட்டுருக்கணும் UPA இன்னைக்கு இந்தியான்னு கூப்பிட்டுக்கிறீங்க அப்படியே திரும்பி பார்த்தா 2004 இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட யாரும் பிரதமரா சோனியா காந்தி வருவாங்களான்னு தெரியாது யாரு பிரதமர்னு தெரியாம ஒரு மிகப்பெரிய கூட்டணியை இழுத்துக்கிட்டு காங்கிரஸ் நிற்குது இந்தியா ஷைனிங் கேம்பெயினும் இருந்துச்சு வாஜ்பாய் கிரெடிபிள் லீடர் ஆஃப் பிஜேபின்னு சொல்லியும் தோல்வியை சந்திச்சு ஸோ இந்த வெற்றி தோல்வி என்பது வந்து அது அப்படிதான் 10 வருஷமா அந்த நீங்க சொன்னதை நான் இது வந்து வரலாறு மாற்ற முடியாது ஆனா அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து 10 வருஷம் நம்ம 50 வருஷம் பின்தங்கி போயிட்டோன்றதை மக்கள் உணர்ந்துட்டாங்க இனிமே அந்த மாதிரி கிச்சடி சர்க்கார்லாம் கொடுக்க மாட்டாங்க வெயிட் பண்ணி பாருங்க ரைட் சோ ஆக மொத்தம் இது வந்து எலக்ட்ரல் ப்ராஸ்பெக்ட்ல பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது நிச்சயமாக வருத்தம் மணிப்பூர்ல நடந்தது வருத்தம் நிச்சயமாக வருத்தம் இந்த பாஜக அரசாங்கம் அந்த அந்த மாநில அரசாங்கமும் முரண்பட நல்ல அதை செய்வார்கள் நிச்சயமாக அதில் நம்பிக்கை உண்டு நடந்தது தவறு நடந்ததுக்கு வருத்தம் நிச்சயமாக அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் பிணமரசியல் செய்பவர்கள் தான் மாறிக்கொள்ள வேண்டும்